இதுல ஒவ்வொன்றும் அறந்தா இனிசா வரலாம் கேட்கறது இல்ல பாவம் அறந்தா இனிசா எனக்கு வேற லெவலுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் உயிரே ஒரு டீசன்சி இல்லாம சாப்பிடறான். அம்மா துரை அம்மா இத வங்க கரை அம்மா மறந்துட்டியா? ஓகேவா? தேங்க்யூ. ஏர்போர்ட் வந்தாச்சு. ரமேஷ் அண்ணா, இந்த திருவிழால காணாம போன மாதிரி ரெண்டு பேரும் நிப்பாங்க. அவங்க எங்கேயாவது இருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். பரவாயில்லையே, கரெக்டா வர்றீங்களே, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஊர்ல இருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களே, வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பிட்டு போறோம், சுத்தி காட்டு தலையெழுத்த பாருங்க. இதுல குட்டி தெரியுறதே எனக்கு வேலையா போச்சு. இதுல ஒவ்வொன்னும் அறந்தா இனிசா வரலாம் கேக்குறது இல்ல பாமா அறந்தா இனிசா. லைஃபே ஜாக்கெட் இல்லாம போயிட்டு இருக்கு. லைஃப் ஜாக்கெட் வரையா? இவ்வளவு சேஃபா குட்டி போல எங்க அம்மா கொண்டுருவாங்க. கருப்பு ரோஜா எங்க போயிருக்கான். அதனால அம்மா வந்து உன்ன வெக்கேஷனுக்கு வேற லெவலுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற உயிரே. ஒய்ஃபுக்கு வந்து தான் ஃபர்ஸ்ட் டே சென்னை அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே வந்து அவங்களோட ஜாலிக்காக தான் நான் வந்திருக்கேன். அண்ட் நீங்களும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. எந்த அதிர்ச்சி வேணாலும் நான் தாங்க வேண்டாம். கேமரா கிட்ட கொண்டு வர அதெல்லாம் பாக்குறவன் தாங்க மாட்டான்டா. எனக்கு இந்த சின்ன சின்ன பயம் போக மாட்டேங்குது விட்டு. நம்மள இந்த ராட்டினத்துல சுத்தும் போது அடி வயிறு கலக்குறது, கொலம்பஸ்ல போகும்போது கொடலை புரட்டிக்கு வர்றது, இதெல்லாம் இன்னும் இருக்கு எனக்கு. ஐயோ, அந்த ஒரு அம்மா இல்லையே நயன்தாரான்னு கொடுத்துடா. ஐயோ, அந்த அம்மாவை நான் விட்டேன். அவங்களாம் நம்ம கருப்பு ரோஜால வருவோம் டி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க. 5 minutes later. வீட்டுக்காரர் ஒரு விஷயம் சொல்லிட்டாரா, உன் கூட எங்கேயுமே வெளில வரமாட்டேன், ஒண்ணு உங்க அம்மாவோட வர்ற இல்ல உங்க அம்மியோட வர்ற, எப்பதான் என்ன தனியா கூட்டி போவ அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப தமிழ்ல எழுதியிருந்தாலும் அது பரவாயில்ல, எல்லாம் இங்கிலீஷ்லயே எழுதியிருக்கு. இவன் வேற சோறு எப்ப கிடைக்கும், சோறு எப்ப கிடைக்கும்னு அசிங்கப்படுத்துறான். கிடைக்கும் அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கடலை பார்த்துட்டே சாப்பிட்டுருக்கலாம், இங்க இந்த கருமத்தை பார்த்துட்டு சாப்பிட வேண்டியதா இருக்கு. பிடிச்சிருக்கா? இப்ப என்ன பண்ணுவோம், அங்க சாப்பிட்டு இருக்காங்கல்ல அங்க கிட்ட போய் அடி பண்ணி பாப்போமா. சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் கூட கொடுக்காம சாப்பிடுறீங்களே, மனசாச்சு இருக்காடா உங்களுக்கு எல்லாம். சாப்பிடுங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு, செமையா இருக்கு. சென்னையில செட்டில் ஆக முடிவு பண்ணிட்டேன்.
மீன் குழம்பு இன்னும் ரெண்டு சோத்து பவுல் கேட்டிருக்கேன் வரும் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஏன்னா கூட்டிகிட்டு வந்து மணியெல்லாம் சொல்லுவான் சோறு வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்கள் பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை கிடையாது ஒரு மீன் வர்ற எப்படி செத்து கிடக்குது நாளைக்கு சுடுவியா கண்டிப்பா சுட்டா தலை எனக்கு சரிங்க மாதிரி ஒரு மீன ஒரு மணிக்கு தின்னால பாத்துருக்கீங்க வச்சுட்டான்டா அவன் பிளேட்ல வச்சுட்டான்டா அவன் சை கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம சாப்பிடறான் ரசத்தை வேற எப்படி சாப்பிடுவாங்க ரசத்தை எப்படிதான் சாப்பிடுவாங்க என்னமா தப்பி போட்டிருக்கோம் துப்பி 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 சரி வாங்க அப்படியே உள்ள போவோமா வாப்பா தம்பி இந்த வெயில குட்டியாவது நான் கருத்து போயிடுவேன் மறந்துட்டியா பர்தி நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஐயோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பாருங்க ப்ரோக்ராம் பாருங்க இது கண்டிப்பா பாப்பா கையில வச்சிருக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ பாருங்க கண்டிப்பா இது சஃபாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே ஒவ்வொரு கடையே பிச்சு எடுத்துக்கோ சிச்சி அப்படிலாம் இல்லை தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ பிடிச்சிருக்கவே கூடாது நீங்க இல்லனா நாங்க இல்ல நீங்கிறீங்களா உங்க வீடு எல்லாம் வாழ்க்கையில் உழைப்பு 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 கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுவும் கல்லிலே செய்தது ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது சாமி தான் கிஃப்ட் கொடுக்கணுமா என்ன சிலை உண்மையாக நல்லா இருக்குல்ல நல்ல சாகுணம் பயம் ஊத்துறான்
இங்கடா எப்படா வருது? கருப்பு ரோஜா, கருப்பு ரோஜா சேனல், கருப்பு ரோஜா சேனல், தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். போற இடத்து என்ன யாரும் கேக்கல, நல்லா இருக்கீங்களான்னு கேக்கல. எங்கம்மா தூக்குது வர, எங்கம்மா சாரு, எங்கம்மா மாமா? குதிரையில போறேன், நான் போறேன். அந்த குதிரை சத்துற தேங்க்ஸ் தம்பி. ஆக்சுவலி இவர் ஜானா தொடலமா, இவர் இவர் ஜானா. ஸோ ஸோ கியூட் இவர் தங்கம். தம்பி தான் வந்து என்ன கூட்டிகிட்டு போனாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாத என்ன. தனு சார் வீட்டில் இருக்காரு. ஸோ வந்து இந்த வீடியோட எண்டை நாங்கள் இப்படி முடிக்கிறோம். என்ன அப்படின்னா, தம்பி, தம்பி ஒய்ஃபு, செல்ல மருமக எல்லாம் வந்து மூணு நாள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியாச்சு. நேற்று வந்து ஃபுல்லாக மகாபலிபுரம், அப்புறம் முத நாள் வந்து ஃபுல்லாக மால் போனோம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸில் இறங்கிட்டோம் நாங்கள். ராஜா என்ஜாய் பண்ணியா? போக மனசு இல்லை, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, போக மனசில், போக மனசுலன்ட்டு ஏடிஎம் கடை பூரா தேய்ச்சி எடுத்துடாத. எல்லாரும் கிளம்பு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரோம், நெக்ஸ்ட் டைம் ஒரு 10 டேஸ் பிளான் பண்ணி வரோம் கண்டிப்பாக. வந்து தம்பி வந்தது எனக்கு மூணு நாள், நானும் அவனும் சேம் கலர். ஸோ மூணு நாள் ஜாலியாக இருந்துச்சு. அடுத்த ட்ரிப்பு வந்து வர்றேன்னு சொல்லியிருக்கான், கண்டிப்பாக வருவான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கருப்பு ரோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் வாடி ராசாதி பாட்காஸ்டில் சாஸ்தா லெதர் கிராஃப்டின் உரிமையாளர் சகோதரி ஜெயலட்சுமியை பற்றி தான் பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கேளுங்கள், அண்ட் மறக்காமல் ஸ்பாட்டிஃபையை டவுன்லோட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.